Good evening to all. So, மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். சோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா வந்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சோ இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனியை அருகில் வைத்து கொண்டே காயை உண்பது போல். கனி எவ்வளவு சுவையானது, காய் எவ்வளவு வெறுப்பானது. ஸோ அப்போ இனிய சொற்கள் இருக்கும் பொழுது ஏன் இன்னா சொற்களை பேசுகிறீர்கள், அதை பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளுவரின் விருப்பம். ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று அப்படின்னு சொல்லி இந்த குரல் மூலம் கூறுகிறார். ஆகையால் எல்லோரும் இனிய சொற்களை மட்டுமே பேசுவோம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள வாங்க. என்ன பண பரிமாற்றத்தை ஊக்குவிக்க 1300 கோடி ஒதுக்கி உள்ளது மத்திய அமைச்சரவை, சரியா? ஸோ அதற்கான ஒப்புதலையும் கொடுத்துட்டாங்க. என்ன பரிமாற்றம், பண பரிமாற்றம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதா மீனிங். ரூபே டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் என்ன பண பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக, சப்போஸ் 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து இனி வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பணம் பிடிக்க மாட்டாங்க, அப்படியே பிடித்தாலும் அது திருப்பி அளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1300 கோடியை வந்து மத்திய அமைச்சரவை ஒதுக்கியிருக்கிறது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விவரித்தார். அவர் என்ன பரிமாற்றத்தை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 1300 கோடியை முதலீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார், சரியா? ரைட். அதனால வந்து பீம், யூபிஐ, ரூபே டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் 2000 வரையிலான என்ன பரிவர்த்தனைகளில் பரிவர்த்தனை கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். மேலும் பீம், யூபிஐ, ரூபே டெபிட் கார்டுகள் மூலமாக நடைபெறும் எண்ம பரிவர்த்தனைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஊக்கத்தொகையாக வங்கிகளுக்கு அரசு அளிக்கும். ஸோ வங்கி இதை ப்ரொமோட் பண்ணிச்சுன்னா அதற்கு ஊக்கத்தொகையாக வேற நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வங்கிகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு, சரியா? ரைட். அது இல்லாமல் வந்து செமிகண்டக்டர் மின்னணு திரை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக 76000 கோடி, அதாவது எல்லாமே டிஜிட்டலாக போயிடலாம், இனி நேரடியாக நேருக்கு நேர் உட்காந்தெல்லாம் பேச தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதற்கு வந்து 76000 கோடியை வந்து செமிகண்டக்டர் மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் திரைகள் ஆகியவற்றின் உற்பத்தியை ஊக்குவிக்க 76000 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ இது ரெண்டும் வருவது உறுதியாகிவிட்டது. மேலும் வாக்காளர் அட்டையை ஆதார் எண்ணோடு இணைக்க உள்ளனர். ஸோ வாக்காளர் அட்டையோடு ஆதார் எண்ணும் இணைக்கப்படும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா ஒருவர் ஒரு இடத்தில் ஒரு ஓட்டு தான் போட முடியும், கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். நல்ல வாக்காளர் அட்டை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான மசோதாவை என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் சீர்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ இந்த மசோதாப்படி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்படும். இதனால் ஒருவர் பல வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்துவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒருவர் ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை தான் வச்சிருக்க முடியும், ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும், மீண்டும் மறு இடத்தில் ஓட்டு போட்டால் அது தெரியப்படுத்திவிடும். தற்போது ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு தான் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் வந்து அதுலேருந்து நடைமுறைக்கு வரும். இதற்கு முன்பு பணி சார்ந்து இராணுவ வீரர்கள் வெளியூர் சென்று விட்டால் அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி வாக்களிக்க முடியும். அதாவது மனைவி அப்படிங்கிற வார்த்தையை இனி வந்து வாழ்க்கை துணைவர், சப்போஸ் வந்து பெண்கள் அதை மாதிரி இருந்து கணவர் வாக்களிக்க வேண்டும் என்றால் அது கணவர்னு சொல்றதை விட வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மசோதால திருத்தம் பண்ணியிருக்காங்க, சரியா? ரைட். தென் துர்கா பூஜைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம், பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய நிகழ்ச்சி பட்டியல்ல, உலக பாரம்பரிய நிகழ்ச்சி பட்டியலை வெளியிடும் அமைப்பு வந்து யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு தான் அந்த பட்டியலில் வெளியிடுறாங்க. ஸோ அதில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடக்கும் துர்கா பூஜை, ஸோ இது 10 நாட்கள் நடைபெறும் ஒரு பூஜை, இந்த பூஜையை வந்து உலக பாரம்பரிய நிகழ்ச்சி பட்டியலில் யுனெஸ்கோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம். சூரியனை தொட்ட நாசா விண்கலம், ஸோ நாசாவினுடைய விண்கலம் சூரியனின் வளிமண்டலத்துக்கு சென்று விட்டது. சூரியனை தொட முடியாது,
சூரியன் ஒரு வாயுனால் ஆன ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுனால வந்து அதை என்ன பண்ண முடியாது, எளிதில் அதை நெருங்க முடியாது. இருந்தாலும் அதை மிக அருகில் சென்ற முதல் விண்கலம் என்ற பெயரை பெற்றுள்ளது இந்த பார்க்கர். சரியா? ஸோ பார்க்கர் வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த அனுப்பியுள்ள இந்த விண்கலம் முதல் முறையாக சூரியனின் வளிமண்டலத்தில் நுழைந்து சாதனை படைத்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு விண்கலம் சூரியனை தொட்டுள்ளது. நாசாவின் பார்க்கர் விண்கலம் சூரிய வளிமண்டலத்தில் மேற்பகுதியில் நுழைந்து பல்வேறு புதிய தகவல்களை சேகரித்துள்ளது என்பதுதான் செய்தி. நீண்ட தொலைவில் இருந்து மற்ற விண்கலன்களால் தெரிந்து கொள்ள முடியாத உண்மைகளை பார்க்கர் விண்கலம் சூரியனின் வளிமண்டலத்துக்கு நுழைந்து கண்டறிந்துள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்க்கர் அப்படிங்கிறது யாருடைய பெயர் அப்படின்னா வந்து சூரிய காற்று, சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த சூரிய காற்று குறித்த உண்மைகளை கடந்த 1958 கண்டறிந்து சொன்ன விஞ்ஞானி தான் வந்து யூஜின் பார்க்கர். ஸோ அவருடைய பெயர் தான் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இறந்த விஞ்ஞானிகளின் பெயர் தான் வைப்பாங்க. முதல் முறையாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியின் பெயர் வச்சிருக்காங்க இந்த பார்க்கருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது வந்து 2008 ஆகஸ்ட் மாதம் இது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டு தற்பொழுது சுத்தி வருகிறது. ஸோ இன்னும் நிறைய செய்திகள் அங்கிருந்து வரும் என்பதுதான் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றிய ஒரு பார்வை அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து 2025 வரை இந்த பார்க்கர் விண்கலம் சூரியனை சுற்றி வரும், சூரியனை 24 முறை நெருங்கி கடக்கும், மிக அருகில் சென்று கடக்கும் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக சூரியனுக்கு 61.2 லட்சம் கிலோமீட்டர் நெருக்கத்தில் செல்லும். 61.2 லட்சம் கிலோமீட்டர். தென் 1300 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாங்கும் சக்தியும் உடையது. மணிக்கு 7 லட்சம் கிலோமீட்டர் வேகம், நொடிக்கு 190 கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்கிறது என்பதுதான் சரியானது. சரியா? தென் இந்தியா நேபாளம் இடையேயான உறவை சீர்குலைக்க சில பக்கத்து நாடுகள் முயற்சி செய்கிறது. அது பர்டிகுலராக சொல்ல போனால் வந்து சீனாவை தான் குறிப்பிடுகிறார் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். சீனா வந்து நேபாளத்தை எப்படியாவது தங்கள் கைவசம் கொண்டு போக நினைக்கிறது. ஆனால் அவ்வாறு நேபாளம் சென்று விடாது என்பதுதான் இந்தியாவின் நம்பிக்கை. ஏனென்றால் நேபாளத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால் அது இந்தியா. ஸோ மிகப்பெரிய இமயமலையை கடந்து தான் அவங்க என்ன பண்ணோம், நேபாளத்துக்குள்ளே வரணும். இருந்தாலும் நேபாளத்துக்கு ஒரு ஜாக்பாட் என்ன அப்படின்னா வந்து அந்த பக்கமும் ஒரு கை நீட்டிக்கலாம், இந்த பக்கமும் ஒரு கை நீட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பக்கம் இருந்து உதவிகள் கிடைக்கும் நேபாளத்துக்கு. இருந்தாலும் இந்தியா நேபாளத்துக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை கண்டிப்பாக யாராலும் சீர்குலைக்க முடியாது. அது பர்டிகுலராக சீனாவை தான் சொல்லியிருக்கார் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஸோ அது என்ன செய்தின்னு பாருங்க, நேபாளத்துடனான நல்லுறவை சீர்குலைக்க சில சக்திகள் முயன்று வருகின்றன என்று குற்றம் சாட்டிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இதற்கு மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கான நினைவிடம் அமைக்க டேராடூனில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதன்கிழமை அடிக்கல் நாட்டினார். அந்த நிகழ்ச்சியின் போதுதான் இதை குறிப்பிட்டுள்ளார். அந்த பகுதியில் அதிகமான இராணுவ வீரர்களின் மரணம் நிகழ்கிறது, அதற்காக என்ன பண்றாங்க, ஒரு நினைவிடம் அமைக்க உள்ளார்கள். ஸோ அதற்கான அடிக்கலை தான் நாட்டி வச்சிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஸோ அதே போன்று டிபெட் அப்படிங்கிறது வந்து நேபாளுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனாவின் அங்கமாக செயல்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதுவும் வந்து இந்தியாவின் உதவியை கேட்டது, ஆனால் சீனா அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. சரியா? தென் ஹெலிகாப்டர் விபத்தில் காயமடைந்த கேப்டன் வருண் சிங் உயிரிழந்தார் என்பதுதான் சோகமான செய்தி. ஸோ 14 பேர் சென்ற அந்த ஹெலிகாப்டரில் இவர் ஒருவராவது உயிரோடு வருவார் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அவரும் மரணமடைந்தார் என்பதுதான் சோகமான செய்தி. ஸோ அவரது உடல் மத்திய பிரதேச மாநிலம் போபாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு வெள்ளிக்கிழமை அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என்பது ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருக்காக நாம் என்ன பண்ணலாம், அஞ்சலி செலுத்துவோம். சரியா? ரைட். தென் 14 வீரர்களுக்கு நினைவு சின்னம். ஸோ இந்த 14 வீரருக்கு வந்து நினைவு சின்னம் அமைக்க அந்த காட்டேரி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த ஹெலிகாப்டர் விழுந்திருக்கு. ஸோ அந்த காட்டேரியில் ஒரு பூங்கா இருக்குது, அந்த பூங்காவுக்கு வந்து பிபின் ராவத் அவருடைய பெயர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போன்று அந்த பூங்காவிலே இந்த 14 பேருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ அந்த பூங்காவுக்கு பேர் பிபின் ராவத் பூங்கா அப்படின்னு பேர் வைக்க போறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து என்ன பண்றாங்க,
இந்த 14 வீரர்களுக்கும் நினைவு சின்னம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சரியா, நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி அப்படிங்கிற பகுதிதான் இந்த ஹெலிகாப்டர் விபத் நிகழ்ந்த இடம். தென் கூடன்குளத்தில் 3-4 அணு உலைகள் 2023 நிறைவடையும். ஸோ கூடன்குளம் அணுமின் நிலையம் ரஷ்யாவின் உதவியோடு செயல்பட்டு வருகிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ஒரு பகுதி தான் இந்த கூடன்குளம். இங்குதான் இந்த அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து 1000 MW கொண்ட நிறைய அணு உலைகள் அமைச்சிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து 3 மற்றும் 4 அணு உலைகள் 2023 நிறைவடையும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சென்னை அருகே உள்ள கல்பாக்கத்திலும் வந்து புதிதாக அமைக்கப்படும் 500 MW உற்பத்தி திறனுடைய நவீன அணு உலைகள் 2022 முடிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது மற்றும் 4வது அணு உலைகள் அமைக்கப்படும் பணிமுறையை மார்ச் 23, 2023 நவம்பர் 2023 இந்த நாட்களில் முடிக்கப்படும் என்று மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் என்பதுதான் செய்தி. சரியா, கரோனா விழிப்புணர்வு தூதுவர்களாக ராணிமேரி கல்லூரி மாணவிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதுதான் செய்தி. ஸோ இதை யார் நியமனம் செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாணவிகளின் ஆர்வத்தை பாராட்டும் வகையிலும் அவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் சென்னை ராணிமேரி கல்லூரி மாணவிகள் 5500 பேரும் கரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சுகாதார தூதுவர்களாக நியமிக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஸோ இதன் மூலம் தூதுவர்னா என்ன பண்ணும், கரோனா பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் அந்த தூதருக்கான வேலை. ஸோ அதை நீங்கள் எல்லோரும் இந்த 5500 பேர் வந்து சென்னை முழுவதும் கொண்டு சேருங்கள் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தென் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற புதிய சட்ட மசோதா இயற்றப்படும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸோ இதற்கான புள்ளி விவரங்கள் எல்லாம் தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தில் போய் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் எந்தெந்த பகுதி அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிற பற்றிய ஃபுல் முழு விவரங்களையும் அதில் போய் பார்த்துக்கலாம். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான, ஸோ இப்போ வந்து நீர்நிலைகள் நிறைய வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது, இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து அகற்றுவதற்கான சட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே சட்டமாக கொண்டு வர அரசு முடிவெடுத்துள்ளது என்பதை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. சரியா, தென் கிராமங்களுக்கு மழைநீர் வாய்க்கால் களமிறங்கினார் கால்வாய் மனிதர். ஸோ வந்து மழையில் பெய்யும் மழைநீர் தன் கிராமத்துக்கு கிடைக்கும் வகையில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தனி ஆளாக கால்வாய் வெட்டிய பீகாரை சேர்ந்த கால்வாய் மனிதர் தான் லாங்கி புயன். ஸோ இதே போன்று அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் நிறைய கால்வாய் வெட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில முயற்சிகளும் சில சாதாரண குடிமகன்களால் செய்யப்படுகிறது என்பதுதான் ஆரோக்கியமான செய்தி. சரியா, ரைட். ஸோ பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் தான் அங்கே வந்து ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்குள்ள மாவட்டம் தான் வந்து கயா மாவட்டம். கோத்திலாவா பகுதியை சேர்ந்தவர் தான் லாங்கி புயன். அருகில் உள்ள மலைப்பகுதிக்கு கால்நடைகளை மேய்க்க அழைத்து சென்றவர் அங்கு பெய்யும் மழைநீர் வேறு பகுதிக்கு செல்வதை பார்த்து அந்த மழைநீரை தன் கிராமத்துக்கு திரும்பும் வகையில் கால்வாய் அமைக்க முடிவு செய்தார். ஸோ கவர்மெண்டே சரியாக கால்வாய் அமைப்பதில்லை, தனி ஒரு ஆளாக இருந்து ஒரு கால்வாயை அமைத்திருக்கிறார் இந்த லாங்கி புயன். ஸோ அதனால அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, கால்வாய் மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, தென் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரே சீருடை பேண்ட் ஷர்ட் ரெண்டு பேருக்குமே. ஸோ இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி கேரளாவில் பாலுச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதியின் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பொது சீருடை வழங்கப்பட்டுள்ளது. சரியா, ரைட். ஸோ இதன் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். பாலின சமத்துவத்துக்கு இது ஒரு முன்முயற்சி அப்படின்னு சொல்லி கேரள அரசு கூறுகிறது. கேரளாவில் போராட்டங்களுக்கு மத்தியில் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பொது சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் மாணவிகள் என இரு பாலினர் படிக்கிற பள்ளியில் இரு தரப்பினருக்கும் வெவ்வேறு சீருடைகள் தான் நடைமுறையில் உள்ளன. ஆனால் கேரளாவில் இதில் மாற்றத்தை அறிமுகம் செய்துள்ளனர். குறிப்பாக அங்கு பாலுச்சேரி என்ற இடத்தில் இயங்குகிற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டு வரப்பட்ட மாற்றம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து மகளிர் பள்ளியில் வந்து பிரிவில் பிளஸ் டூவில் மட்டும் மாணவர்கள் மாணவிகள் என இரு பாலினரும் படிக்கின்றனர். ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பொது சீருடை அப்படின்னு சொல்லி பேண்ட் ஷர்ட் தான் எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சரியா, தென்
வங்கதேச பிரதமருடன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சந்திப்பு. ஸோ வங்கதேசம் உருவாகி 50 ஆண்டுகள் அந்த பொன்விழாவை வங்கதேசம் கொண்டாடுகிறது. அந்த வங்கதேசம் உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்த நாடு எதுன்னு சொல்லப்போனால் நம் இந்தியா. அப்போதைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவின் உதவியுடன் அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட இந்த புதிய வங்கதேசத்தை அன்று இந்திய இராணுவ வீரர்கள் மூலம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை மண்டியிட வைத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் இந்திரா காந்தி என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். ஸோ வந்து அதனுடைய பொன்விழா ஆண்டு தான் இப்போ வந்து கொண்டாடுறாங்க. அதற்காக இந்திய ஜனாதிபதி இந்த வங்கதேசம் சென்றுள்ளார் என்பதுதான் செய்தி. அரசு முறை பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வங்கதேசத்துக்கு புதன்கிழமை சென்றார். அங்கு அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினார். அதுக்கப்புறம் வங்கபந்து என்று அழைக்கக்கூடிய அந்த நாட்டின் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்வோம்ல நம்ம காந்தியே, அதே போன்று அந்த நாடு பாகிஸ்தான்லேருந்து விடுதலை வாங்குவதற்காக முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் அந்த வங்கபந்து என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இவருக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணி இவர் மத்தியில் தான் வந்து இவர் தான் வந்து கிளர்ச்சியை ஆரம்பிப்பார். அதாவது எப்போதுமே வந்து அந்த மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டு பிரிவு இருக்கும். கிழக்கு பாகிஸ்தானில் வந்து மேக்சிமம் யார் தான், பெங்காலி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், மேற்கு பாகிஸ்தான் வந்து உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அதனால் வந்து அந்த மேற்கு பாகிஸ்தான் தான் அதிகமாக டாமினேட் பண்ணாங்க. இராணுவத்திலே பார்த்தீங்கன்னா 90% வந்து மேற்கு பாகிஸ்தான் தான் இருப்பாங்க, 10% தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் இருப்பாங்க. அதே போன்ற வந்து தேர்தலில் வந்து ஒரு முறை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஈக்குவலாக வெற்றி பெறாங்க, மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் கிழக்கு பாகிஸ்தான். அப்போ வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அது அப்போதைக்கு இருந்த அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இராணுவ படை தளபதி யாகா கான் அப்படிங்கிறவர் ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு பேரில் என்ன பண்ணுறாரு, இந்த அடக்குமுறையை கையாள்கிறார். எங்கே இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பெங்காலி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது அடக்குமுறையை கையாள்கிறார். அந்த அடக்குமுறையை கையாள்வதற்கு எதிராகத்தான் இந்தியா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அப்போதைக்கு அங்கே இருந்த முக்கியமான தலைவர் தான் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து வங்கபந்து என்று அழைக்கப்படுகிறார். டாக்கா அருகே தன்மொண்டியில் உள்ள வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவிடத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்று அங்கு அவருக்கு மலரஞ்சலியும் செலுத்தினார். சரியா? ரைட். ஸோ இது வந்து பொன்விழா ஆண்டு வந்து கொண்டாடுறாங்க, 50வது ஆண்டு கொண்டாடுறாங்க வங்கதேசம். ஸோ அதே போன்று வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் 1971 அதனுடைய 50வது ஆண்டு நினைவுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து தேசிய போர் நினைவிடத்தில் எங்கே இருக்குன்னா அது டெல்லியில் இருக்குது. அங்கே கடந்த ஆண்டு டிசம்பர் 16 ஸ்வர்ணிம் விஜய் மசால் அதாவது தங்க வெற்றி ஜோதி ஏற்றப்பட்டது. ஸோ இந்த ஜோதி வந்து பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா ஆகிய விருது பெற்றவர்களின் கிராமங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு 1971 பெரிய போர்கள் நடந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்துக்கும் இந்த ஜோதி கொண்டு வரப்படும். பின்னர் இந்த ஜோதி மீண்டும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துக்கும் இந்த ஜோதி போயிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போர் நினைவிடத்தில் கொண்டு நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜோதியை வச்சுருக்காங்க. இதான் வந்து ஸ்வர்ணிம் விஜய் மசால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. சரியா? தென் வேளாண் விளைபொருட்கள் பட்டியலில் இருந்து பருத்தி நீக்கம். ஸோ தமிழக அரசினுடைய ஒரு தவறான முடிவு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெல் நிலக்கடலைக்கு அடுத்தபடியாக அதிக சந்தை கட்டணம் வசூலித்து கொடுத்த ஒரு வேளாண் விளைபொருள் தான் பருத்தி. அதை வேளாண் விளைபொருள் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. இவ்வாறு நீக்கினால் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகளுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் சோகமான செய்தி. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் ஒரு பெரியவர் கூட வந்து பருத்திக்கு முன்னாடி உட்கார்ந்து அப்படியே சோகமாக உட்கார்ந்துருக்கா பாருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். மீண்டும் அரசு வந்து மறுபரிசீலனை செய்து வேளாண் விளைபொருள் பட்டியலில் பருத்தியை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் நிறைய இடங்கள்ல இருந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். டெல்லி வேளாண் பாசன திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ டெல்லியில் வந்து வேளாண் பாசன திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க. ஸோ 2021 முதல் 2026 வரை டெல்லி வேளாண் பாசன திட்டத்தை செயல்படுத்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேணுகாஜி அணை திட்டம் ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது, லக்வார் பன்னோக்கு திட்டம் உத்தரகாண்டில் இருக்குது ஆகிய இரு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
இந்த திட்டங்கள் மூலம் டெல்லியில் குடிநீர் விநியோகம் மேம்படும். அத்துடன் ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த திட்டங்களுக்கு 90% நிதியை மத்திய அரசு அளிக்கும் என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10% அதை சார்ந்த அந்த மாநிலங்கள் கொடுக்க வேண்டுமோ தவிர 90% வந்து மத்திய அரசே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளது. கூடுதலாக இந்தியா போலந்து இடையே வந்து ஒரு உடன்பாடுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது, அதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற விஷயங்களில் பரஸ்பரம் சட்ட உதவி பெறுவது தொடர்பாக இந்தியா போலந்து, போலந்து அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய நாடு, மேற்கு ஐரோப்பிய நாடு, ஸோ அந்த நாட்டுக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சரியா? பன்னாட்டு நிறுவன தலைவர்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளி பெண் ஒருவர், அவர் யார் என்றால் லீனா நாயர், அவரும் இணைந்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் பிறந்து வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லீனா நாயர் பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளார். ஸோ இந்திய வம்சாவளியான லீனா நாயர் வந்து யூனிலீவர் நிறுவனத்தின் தலைமை மனிதவள அதிகாரியாக தான் பணியாற்றினார். அந்த பதவி வைத்த முதல் பெண் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லீனா யூனிலீவர் நிறுவனத்திலிருந்து விலகி பிரெஞ்சு லக்ஸரி குழுமத்தில் இணைந்தார். தற்போது அந்த குழுமத்தின் லக்ஸரி ஃபேஷன் ஹவுஸ் சேனலின் தலைமை செயல் அதிகாரியாக லீனா நாயர் அடுத்த மாதம் பொறுப்பேற்க உள்ளார். ஸோ இதான் வந்து அடுத்து யார், சுந்தர் பிச்சை மற்றும் பராக் அகர்வால், சத்யநாதல்லா இவங்க பட்டியலில் லீனா நாயரும் இணைகிறார். சரியா? 2018 முதல் 2020 வரை இந்த காலகட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்துள்ளது. ஸோ வந்து பெரியவங்களை வந்து நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக இந்தியா முழுவதும் 76,947 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வழக்குகள் தொடர்பாக 78,217 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 7,113 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பொது ஒழுங்கானது எங்கே இருக்குது, மாநில பட்டியலில் தான் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இதுக்கு வந்து மாநிலம்தான் பொறுப்பு. ஸோ எங்கே அதிகமான இந்த கேஸ் வழக்குகள் பதிவாயிருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகமான வழக்குகள் பதிவாயிருக்குது. இந்தியா முழுவதும் 3 ஆண்டுகளில் 7,113 பேருக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து அதிகபட்சமாக தமிழகத்தில் 2018 985 பேருக்கும், 2019 1030 பேருக்கும், 2020 201 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்து தண்டனை விதிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ இதில் வந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. இருந்தாலும் மூத்த குடிமக்களுக்கு எதிரான இந்த வழக்குகளை குறைப்பது தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கான அறிகுறி. சரியா? துணைவேந்தர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய அரசு ஒரு ஆளுநரை நியமிக்கிறது. ஸோ மத்திய அரசுக்கு இணங்காத மற்றொரு மாநில அரசு இந்த துணைவேந்தர்களை நீங்க எப்படி நியமிக்கிறது, நாங்களே நியமனம் செய்கிறோம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர். அந்த வேந்தர் தான் இந்த துணைவேந்தர்களை நியமனம் செய்கிறார். சரியா? அந்த துணைவேந்தர்கள் நியமனத்தில் நாங்க யாரை ரெக்கமெண்ட் பண்றோமோ அவங்களதான் நீங்க என்ன பண்ணணும், நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை மகாராஷ்டிரா மாநிலம் கொண்டு வந்துள்ளது. சரியா? மலைவாழ் பகுதி மக்களின் வேலை வாய்ப்புக்காக 20 நடமாடும் தேநீர் ஊர்திகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஸோ மலைவாழ் பகுதியில் வந்து, ஸோ நேற்று வந்து சர்வதேச தேயிலை தினம் அனுசரிக்கப்பட்டது. அதை முன்னிட்டு மலைவாழ் பகுதி மக்களின் வேலை வாய்ப்புகளை பெருக்கும் வகையில் 20 நடமாடும் தேநீர் ஊர்திகளின் இயக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஸோ 1965 நிறுவப்பட்ட இன்கோசவ் நிறுவனம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 30,000 சிறு தேயிலை விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் செயல்பட்டு வருகிறது. சரியா? ஸோ அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த தேநீர் ஊர்தி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியாவில் என்ன பணப்பரிமாற்றம் ஏற்படுத்தும் தாக்கங்களை விளக்குக. ஸோ என்ன பணப்பரிமாற்றம் எந்த தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இந்தியாவில் அப்படிங்கிறத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? எந்த டெபிட் கார்டுகளை பயன்படுத்தினால் 2,000 ரூபாய் வரை கட்டண விலக்கு அளிக்கப்பட உள்ளது, யூபிஐ மற்றும் ரூபே.
பணி சார்ந்து இராணுவ வீரர் வெளியூர் சென்று விட்டால் அவருக்கு பதிலாக யார் தேர்தலில் வாக்களிக்க முடியும்? அவருடைய மனைவி, வாழ்க்கை துணைவர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறுதியாக மரணமடைந்த கேப்டன் வருண் சிங், சரியா? வருண் சிங் அப்படின்னு போட்டுங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் உதவியோடு ஏற்படுத்தப்பட்டது? ரஷ்யா. கரோனா விழிப்புணர்வு தூதுவர்களாக யாரை நியமித்தார் சுகாதாரத்துறை அமைச்சர்? மா சுப்பிரமணியம். சென்னை ராணி மேரி கல்லூரி மாணவிகள். தமிழகத்தில் நீர்நிலைகள் பற்றிய புள்ளி விவரங்களை அறிய உதவும் இணையதளம் தமிழ் நிலம். ஆபரேஷன் சர்ச் லைட் எதனோடு தொடர்புடையது? கிழக்கு பாகிஸ்தானோடு தொடர்புடையது. கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்காக யாகாகான், மேற்கு பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த யாகாகான் உருவாக்குனதா இந்த ஆபரேஷன் சர்ச் லைட். வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்த இந்திய இராணுவ தளபதி வந்து அப்போதைக்கு சாம் மானக்ஷா என்பது குறிப்பிடத்தக்கது. தென் வங்கபந்து என்று அழைக்கப்பட்டவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். வேளாண் விளைபொருள்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட பயிர் பருத்தி. ரேணுகாஜி அணை திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். லக்வார் பன்னோக்கு திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? உத்தரகாண்ட். குற்ற விஷயங்களில் பரஸ்பரம் சட்ட உதவி பெறுவது தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஐரோப்பிய நாடான போலந்து. பன்னாட்டு நிறுவன தலைவர்கள் பட்டியலில் இணைந்த இந்திய வம்சாவளி பெண் லீனா நாயர். வீர மரணம் அடைந்த போர் வீரர்களுக்கான நிலைப்படம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? டேராடூன். மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க சட்டம் இயற்றிய மாநிலம் மகாராஷ்டிரம். மலைவாழ் பகுதி மக்களின் வேலைவாய்ப்புக்காக 20 நடமாடும் தேநீர் ஊர்திகளை இயக்கிய மாநிலம் தமிழ்நாடு. முதன் முதலாக சூரியனின் வளம் வளிமண்டலத்தில் நுழைந்து சாதனை படைத்த விண்கலம் பார்க்கர் விண்கலம் நாசா அனுப்பியது. சூரிய காற்று குறித்த உண்மைகளை 1958 கண்டறிந்து சொன்ன விஞ்ஞானி யூஜின் பார்க்கர். தங்க வெற்றி ஜோதி கடந்த ஆண்டு எங்கு ஏற்றப்பட்டது? தேசிய போர் நினைவிடம் டெல்லி. கேரளாவில் எந்த பள்ளியில் பொது சீருடை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? பாலுச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி. ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த 14 இராணுவ வீரர்களுக்கும் எந்த இடத்தில் நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது? காட்டேரி பூங்கா. மலையில் பெய்யும் மழை நீர் தன் கிராமத்துக்கு கிடைக்கும் வகையில் கால்வாய் வெட்டிய பீகாரை சேர்ந்த கால்வாய் மனிதர் லாங்கி புயன். உலக பாரம்பரிய நிகழ்ச்சி பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிகழ்ச்சி துர்கா பூஜை மேற்கு வங்கம். ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.